الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت لم يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا أكثر من شعبان رواه الإمام البخاري في صحيحه أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم سرو புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவன் அல்லாஹ் ஜல்ல ஷன்னஹு தஆலா அவனொருவன் அவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஏது ஆலம் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் கிளையார்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தபிஊன்கள் தபுஉத் தபிஈன்கள் என்று قيام நாள் வரைக்கும் அன்னாரின் உத்தம வாழ்வை குடும்ப கூட்டு வியாபார சமூக அந்நிய சமூகம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அத்துணை வாழ்க்கை முறைகளிலும் எடுத்தொழுக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்களுக்கும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. அல்லாஹுவின் நிறையில்லமாம் மஸ்ஜித் நாடி இஅதிகாஃபிலும் எண்ணத்தையும் மனதில் கொண்டு இங்கு வீட்டிற்கும் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேசர்களே எமதீருலக வெற்றிக்காக அல்லாஹும் அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன காரியங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் வெற்றியும் விமோசனமும் மந்தஸ்தும் வெகுமதியும் இறுதியில் சுவனபதியும் இருக்கிறது என்று எம்மை ஆசையூட்டி ஆர்வமூட்டினார்களோ அந்த காரியங்களில் எம்மால் இயன்றது எமது மரணம் எம்மை சம்பவிக்க முன்னால் என் வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும் விடயத்தில் அவசர முயற்சி காட்டும்படியும் அதே ஈருலக வெற்றிக்காக அல்லாஹும் அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவிர்த்து விலக்கி தூரமாக்கி நடந்து கொள்ள சொன்னது மட்டுமல்லாமல் தவறேனும் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து நடந்து முறையான பாவ மன்னிப்பை தௌபாவை பெறாமல் மரணமும் எய்தினால் அல்லாஹுவினுடைய தயான குணத்திலும் மன்னிப்பு கிடைக்காவிட்டால் பயங்கரமான கொடூரமான பாதாள குழி நரகம் 3000 வருடங்கள் எரிக்கப்பட்ட நெருப்பு கங்குகள் விஷஜந்துக்கள் என்ற பயங்கரமான ஜகன்னம் இருக்கிறது. தோழர்களே அடியார்களே நண்பர்களே உறவுகளை பயந்து கொள்ளுங்கள் என்று என்னை எச்சரித்த காரியங்களில் எதையும் எடுத்து நடப்பது ஒருபுறம் இருக்க ஏறெடுத்தும் பார்த்து விடாமல் முற்றுமுழுதாக தவிர்த்து விலக்கி தூரமாகி அப்புறப்படுத்தி நடந்து கொள்ளும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பலுங்களுக்கும் வசியாவும் நசீஹாவும் செய்து கொள்கிறேன். அன்புறவுகளே உலகத்தில் நாம் இஸ்லாமிய உறவுகள் மட்டுமல்ல இஸ்லாத்துக்கு அப்பால அந்நிய சகோதரர்கள் உட்பட மனிதர்கள் மட்டுமல்ல ஜிங்கள் உட்பட அத்துணை பேரும் யோசிச்சு கொண்டு சிரமத்தோட கவலையோட சஞ்சலத்தோட என்ன நடக்குமோ என்ற பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயம் மனிதனை ஜிங்களை தவிர வேறெந்த படைப்புக்கும் உலகத்தில் கிடையாது. நோம்பு வருகுது எப்படி உடுப்பு வாங்கி சேர்க்கிறோம் யோசனை, பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறத பத்தி யோசனை, வியாபாரத்தை செய்யறத பத்தி யோசனை, மஸ்ஜிதுல உள்ள தேவைகள், அன்றாடம் ரமலான் உள்ள விடயங்களை செய்யறத பத்தி யோசனை யோசிக்கிறோம். இப்பம் முந்தி மாதிரி அல்ல, பெருநாள் உடுப்பு எடுக்கிற இத்தனை தேவை, இத்தனாயிரம் தேவை, இப்படி தேவை, எங்க உடுப்பு இப்படி வீல. உதாரணம், பெருநாள் மட்டுமல்ல அன்றாடம் உணவு உட்கொள்கின்ற நாம் யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். காரணம் என்ன? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பு தானே நாமும் ஜிங்களும். இது அல்லாத அத்துணை படைப்பினங்களும் அல்லாஹுவினால் தானே உலகத்தில் படைக்கப்பட்டு அதே அல்லாஹுவினால் தானே உணவு கொடுக்கப்பட்டு தேவைகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எமக்கும் அதே அல்லாஹ் தானே இருக்கின்றான். ஏன் நமக்கு மட்டும் சஞ்சலம், கைசேதம், சிரமம்? என்ன தெரியுமா? ஆழமா உள்ளத்துல நானும் நீங்களும் பதிஞ்சு கொள்ளணும். 3 படி மேலேறி ஒரு அசாவையும் கையில் எடுத்து பேசுறது மலக்கல்ல. உங்களை போல சாதாரண பாவியான மனிதன் ஏண்ட வாழ்க்கைக்காக மாற்றத்துக்கு சில வார்த்தைகளை அல்லாஹ் வாயிலிருந்து வெளிப்படுத்துகிறான். அந்த வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு பிரஜை நீங்களும் எனக்குத்தான் பேசுகிறார்கள் என்று கேட்க வேண்டும். வித்தியாசத்தோடு மஸ்ஜிதிலிருந்து வெளியில செல்லலாம். ஆனால் என்ன தெரியுமா காரணம் என்ன?
என்ன காரணம்? நீங்களுக்கு சம்பாதிக்க தெரியாமலா, வீடு கட்ட தெரியாமலா, குடும்பம் நடத்த தெரியாமலா, என்ன பிரச்சனை? காலையில பசியோட பறக்கின்ற குருவி பறவை மிருகம் வெளியாகின்றது கூண்டுகள் இருந்து, துயில் கொண்ட தூங்கின படுத்த இடக்கை படுத்த இடங்களில் இருந்து சுபானல்லாஹ் வயிறு நிரம்பி வெளியே வருகிறது. கரடி தேன் சாப்பிடும். எங்கட விலையில பார்த்தா 2500 ரூபா, 2000 ரூபா, 2200 ஒரு போத்தல் தேன். அது கால சாப்பாடு ஒரு போத்தல் தேன். சிங்கம் இறைச்சி சாப்பிடும். சிங்கம் இறைச்சி சாப்பிடும். எங்கையாவது சரித்திரத்தில் காட்டில தின்றதுக்கு இறைச்சி இல்லாம சிங்கம் எல்லாம் ஊருக்குள்ள வந்து, அல்லது இறைச்சி கடைக்கிட்ட வந்து, அல்லது புல் தின்கின்றது என்ற சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? பறவைகளுக்கு மழை காலம், வெயில் காலம், காற்று காலம், அல்லது வேறு இலையுதிர் காலம், என்னமோ ஒரு வித்தியாசமான காலங்கள் மாற்றங்கள். அதற்கு உண்ணுவதற்கு பழங்கள் இல்லையாம், அத்தனையும் பச்சையாம், அத்தனையும் பிஞ்சாம், அத்தனையும் விழுந்து விட்டதாம். எங்கேயாவது சரித்திரங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா? என்ன வித்தியாசம்? ஆழமாக உள்ளத்துல நானும் நீங்களும் பதிவோம், வாழ்க்கையில் எடுத்து நடக்க முயற்சிப்போம். என்ன தெரியுமா வித்தியாசம்? பறவைகளும் மிருகங்களும் மனித ஜின் வர்க்கம் இல்லாத அத்துணை படைப்புகளும் உலகத்துல அல்லாஹுடைய குர்ஆன் படி வாழ்ந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் சொன்னபடி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்குது. சிரமம் இல்லாம வாழ்க்கை போகுது. குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா, குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா. நாங்க எங்கட கலைய போடுறோம், எங்கட புத்திய போடுறோம், எங்கட யோசனையை போடுறோம். அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு 10-10 நிமிஷம் மஸ்ஜிதுக்கு போறதை விட அந்த 10-10 நிமிஷம் ஒரு மணித்தியாலம் அல்லது 50 நிமிஷம் அல்லது ஒரு மணித்தியாலம் அந்த கால நேரத்துல கொஞ்சம் சம்பாதிச்சு கொண்டு பொறப்பு கிடைக்கிற நேரத்துல தொழுது கொண்டா அந்த சம்பாத்தியம் பெருசு மாதிரி எங்கட புத்திக்கு படுகுது. சம்பாதிக்கிறோம், அத்தனை பரக்கத்துகளையும் அழித்து கொண்டு போகிறது. மஸ்ஜிதுக்கு அஞ்சு வக்துக்கும் ஒரு 10-10 நிமிஷம் ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலம் இன்னொரு அரை மணித்தியாலத்தை கூடி 1.5 மணி நேரம் மட்டும் வைங்களேன், தொழுதுட்டார் பேருதலா அவ்வல் ஜமாஅத்துல இமாம் ஜமாஅத்துல தொழுகிறார். சுபஹானல்லாஹ், என்ன கூலி! பல ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் அத்துணை தேவைகளையும் நிறைவேற்றது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அஞ்சு விஷயம் கிடைக்கும், அதுல முதலாவது ரிஸ்குடைய தேவைகள் அல்லாஹ் நிறைவேற்றுவார். குர்ஆன் படுவது இல்லை எங்களுக்கு, ஹதீஸ் படுவது இல்லை. அத்துணை மிருகங்களும் குர்ஆன் சொன்ன மாதிரி வாழுது, அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழுது. வீடு கட்ட சொல்லிக் கொடுத்தது யார்? பிள்ளை பெட்ட சொல்லிக் கொடுத்தது யார்? யாரோ ஏதோ ஒரு பறவை கட்டின கூண்டில் முட்டை பொறிக்க சொல்லிக் கொடுத்தது யார்? யார் கூண்டு கட்ட சொல்லிக் கொடுத்தது யார்? லைட்ஸ் வேணுமா, டிசைன்ஸ் வேணுமா, என்ன கல்லு, என்ன இன்ஜினியர், என்ன ஐடியா, யார்த்த பண்றாங்க? குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா, குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா. எல்லா படைப்பினங்களுக்கும் வாழ வேண்டிய முறைகள் எல்லாத்தையும் அந்த படைப்பினங்கள் தெரிஞ்சு வாழது உலகத்தில். அதான் நினைச்சு வாழல்ல, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழியில வாழ்ந்து கொண்டிருக்குது. சிரமம் இல்லாம உலக வாழ்க்கை போகுது. அல்லாஹ் எங்களை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. மனிதா உனக்கு ஒன்றும் தெரியா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மனிதா. வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, ஒன்றும் தெரியா மனிதா உனக்கு. படைப்பினங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்ன அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்கிறார், ஒன்றும் தெரியாது. அதனால தெரியாததனாலதான் அஞ்சு நேரம் தொழும் பொழுது அல்லது சுன்னத்தில் தொழும் பொழுது தொழுகையில தக்பீர் கட்டின உடனே கட்டாயமாக ஓத வேண்டிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிக்கொண்டு போகும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு வாழ தெரியாது, போக வேண்டிய இடம் தெரியாது, நல்லது தெரியாது, செய்ய வேண்டியது தெரியாது, எனவே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு யா அல்லாஹ், நேரான வழியை காட்டு. வாழ வேண்டிய வழி எது என்று தொழுகையில கேட்கிறோம், வழியை காட்டு என்று அல்லாஹ் அந்த சூராவுக்கு குர்ஆன் எங்கட பிரதியில எழுதப்பட்டிருக்கிற முறையில அடுத்த பக்கத்துல சூரா அல் பக்கரா ஆரம்பிக்குது. அந்த பக்கராவுடைய ஆரம்ப வசனம் அல்லாஹ் சொல்றான், வழி கேட்கிறீங்களா? தொழுது தொழுது நேரான வழி கேட்கிறீங்களா?
எங்க தெரியுமா அந்த வழி இருக்குது? அலிஃப் லாம் மீம். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. இங்க வழிக்கு தெரியுமா? ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. சந்தேகம் இல்லாத, யோசிக்க வேண்டிய இல்லாம, கலப்படமில்லாத, பொய் இல்லாத, புரட்டில்லாத, கற்பனை காவியங்கள் இல்லாத உண்மையான கிதாப் வேதம் குர்ஆன். لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. தொழுது தொழுது வழி கேட்கக்கூடிய தக்குவாதாரிகள் முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும். இந்த குர்ஆன் நாங்க விட்டுட்டோம். சும்மா பள்ளிக்கூடம் போயிட்டு பேசாரி வருமா? ஸ்காலர்ஷிப் அதை விட முக்கியம். சீசத்தை ஓ லெவல் அதை விட முக்கியம். டியூஷன்ஸ்ல இருந்து நான் எல்லா போற மெம்பர்கள்லையும் சொல்றவங்கதான், டியூஷன்ஸ் டியூஷன்ஸ் என்று மதரசாக்களுக்கு, மக்தவுகளுக்கு, பாட வகுப்புகளுக்கு, அரை மணி நேர வகுப்புகள், பகுதி நேர வகுப்புகள், குர்ஆன் சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடிய வகுப்புகள் அத்துணைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வருகிறது. வருஷத்துக்கு எண்ணி பார்த்தா ஆயிரமிக்கும். என்ன கடிதம்? நாலரை கிளாஸ், மூணரை கிளாஸ், மூணு மணிக்கு கிளாஸ், வாரதே இரண்டரைக்கு மூணு மணி கிளாஸ், மூணரைக்கு கிளாஸ், இன்னைக்கு லைப்ரரி போக வேண்டிய நாள், இன்னைக்கு அங்க போக வேண்டிய நாள், இன்னைக்கு செஸ் கிளாஸ், எல்லாம் வருகிறது. எனவே நஷ்டம் என்ன தெரியுமா? நஷ்டம் என்ன தெரியுமா? சிஷத்தை எழுத போற உள்ளிட்ட சொல்ற யாசினோ துவா செஞ்சு போன ஓத தெரியாது. ஓலவில் எழுதுறார், தஹஜ்ஜுத் கிளம்பி துவா செய்ய போறார், பாத்திஹா சூரா பாடம் இல்ல தொழுகிறதுக்கு. கயிறு கிடைக்குமா? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது உண்மையான வாழ்க்கையா? சாத்தியமா? என்ன நடக்கிறோம்? நாடகமா? யாருக்கு தெரியாம அல்லா என்ன சரி நினைச்சிருவான் என்று குர்ஆன் மதரசாக்கு அனுப்புறோமா? அல்லா என்ன நினைச்சிருவானா? எங்களை விட்டு அல்லாவுக்கு குர்ஆன பாடமாக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லையா? நாங்க தான் குர்ஆன பாடமாக்கணும் என்று அல்லாட நியதியில் என்ன சரி இருக்குதா? இல்லவே இல்லை. எல்லா முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களையும் இந்த கைசேதமான நிலைமை இருக்குது. கைசேதமான நிலைமை. இன்னும் கொஞ்சம் காலம் போனா ஹதீஸ்ல வந்த மாதிரி கியாமத் நாள் அடையாளங்கள்ல ஒன்றாக குர்ஆன் எழுத்துல மட்டும் மிஞ்சிடும். ஓத தெரியா, வாசிக்க தெரியா, அமல் செய்ய தெரியாமாகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். போக கூடாது. ஸ்கூல் தேவையில்ல, படிப்பு தேவையில்ல, சிஷத்துல ஸ்காலர்ஷிப் தேவையில்ல, ஓலவல் தேவையில்ல, இளவல் தேவையில்ல, மிம்பர்ல கத்துறாருன்னு யோசிச்சிடாதீங்க. அப்படி சொல்லவும் இல்ல, அந்த தலைப்பும் அல்ல. ஆனால் ஓலவல் செஞ்சோ இல்லையோ குர்ஆன் ஓத தெரியணும். சிஷத்துல பாஸ் ஆயினோ ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆயினோ இல்லையோ குர்ஆன் தெரியணும், குர்ஆன் சுமக்கணும். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் உண்டு. நீங்க நாங்க இன்னைக்கு படிக்கக்கூடிய படிப்புகள் அல்ல, மன்னிக்கணும் யாரையும், தீன்ல சரியான தெளிவை நசைவாக்கணும். படிக்க வேண்டும் தேவைக்கு, நாட்டில் வாழ்றதுக்கு, ஒரு தொழில் செய்யறதுக்கு முறைகள். அது ஷிர்க் இல்லாத இயற்கை என்ற ஒன்று கிடையாது நம்மிடத்தில். ஆசிரியர்கள் மாறியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா. யாரும் அதை நீங்க சொல்லிக் கொடுத்து தான் படிச்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியரியில எழுதப்பட்டிருக்கு இயற்கை செயற்கை என்று நாம் படித்து கொடுக்கும் பொழுதே சொல்ல வேண்டும். பிஞ்சு உள்ளங்களே, எமது ஈமானின் படி இயற்கை என்ற ஒன்று கிடையாது. எல்லாம் அல்லாஹுவினால் நடக்குது. செயற்கை தான் அத்துணையும். இந்த ஈமானிய உணர்வுகளோட படிக்க வைக்கணும். படிக்கிற நேரங்கள்ல படிக்க வேண்டிய பாடங்கள்ல அது ஆண்கள் பெண்கள் எந்த எந்த லெவலுக்கு எந்த அளவுக்கு படிக்கணும், எதை படிக்கணும் என்ற விஷயங்களை உலமாக்களை கிட்ட அணுகி மஷூரா பண்ணி அழகான முறையில செஞ்சு கொள்ளணும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நேசருக்கு அனுப்புறதும் ஏ லெவல்ல பாஸ் ஆகுறதுக்கு, அல்லது கேம்பஸ் போறதுக்கு, அல்லது ஒரு நல்ல ஒரு ஜொப் எடுக்கிறதுக்கு படிச்சுக்கொண்டே வாரார். எட்டாம் ஆண்டுல நின்றுட்டார், அல்லது ஓலவல் செஞ்சுட்டு நின்றுட்டார். இல்ல இன்னொரு படி மேலாக ஓலவலும் செஞ்சு ஒரு டெக்கொண்டுக்கும் பெய்து நல்ல ஒரு அந்த கோர்ஸ் செய்யக்கூடிய அந்த டெக்குக்கும் பெய்து நல்ல ஒரு கோர்ஸையும் முடிச்சு அது 12 மாதத்தினுடைய கோர்ஸ் உண்டு. ஒரு 10 மாதத்துல முடிச்சுட்டு அவர் இடையில நின்றுட்டார். நல்ல ஏழும் எல்லாம் அந்த படிச்ச துறையில வாகனத்தை முழுமையாக ஒவ்வொரு ஆணியாக ஒவ்வொரு நெக்ஸாக கலட்டக்கூடிய ஆற்றல் இருக்குது அவருக்கு. உலகம் என்ன தெரியுமா நியதி? உலகத்தினுடைய நியதி என்ன தெரியுமா? இவரை எங்கேயும் உத்தியபூர்வமான கம்பெனிஸ் நடக்கக்கூடிய எந்த இடத்திலையும் தொழிலுக்கு அமர்த்த மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்? சர்டிபிகேட் மட்டும் இல்லை, சர்டிபிகேட் இல்லை. டாக்டருக்கு படிச்சாலும்
பட்டம் பதவிக்கு அவர் சேவை செய்ய வேண்டும் என்ற வியோஜி ஆகணும் என்ற அல்லது ஒரு MBBS ஆகணும் என்ற ஆசையில படிச்சார். ரெண்டே ரெண்டு மாசம் அல்லது ஒரு லாஸ்ட் எக்ஸாம் ஒன்று எழுத வேண்டிய ஒரு காலப்பகுதியில மௌத்தாகிட்டார். அதை யாரும் பெரிய பட்டப்பாதையாக சொல்ல மாட்டார். அது உலகத்துடைய பார்வையில துருங்க சொன்னால் சர்டிபிகேட்டை எடுக்கல்ல என்றா கிட்ட வந்தாலும் நாங்க சொந்தமா ஒரு கேரேஜ் போட்டு செய்யறது வேற. உலகம் அவரை அந்த துறை சார்ந்தவராக ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ் எப்படி பணக்காரன் தெரியுமா? இன்னொருபடி மேலா பாருங்களேன், ஓலவெல் முடிச்சு அந்த கோசையை முடிச்சு ஒரு 6 மாசத்துக்கு சம்பளம் கொடுக்காம தான் அவர் போயிட்டு ட்ரைனிங் பழக்கணும். கிரேஜுக்கு போனா கிரேஜ் செய்யறவங்களை மீப்பீங்க, வேலைக்கு போறவங்களை மீப்பீங்க, உறவுகளை இருப்பாங்க கேட்டு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் சல்லியை மட்டும் கொடுத்து, சாப்பாடு சல்லியை மட்டும் கொடுத்து, சம்பளம் இல்லாம 6 மாசத்துக்கு அவர் ட்ரைனிங் காலம் அல்லது 1 வருஷத்துக்கு வேலைக்கு போறவுதான் அவருக்கு சம்பளம். உலக வாழ்க்கையே அல்லாத பார்வையில தீனுல் இஸ்லாத்துடைய பார்வையில ட்ரைனிங் காலத்துல தான் நிக்கிறோம், ஆனா சம்பளத்தோட தான் வேலை இல்லாம. எவ்வளவு பாக்கியமான குர்ஆன் தெரியுமா? எவ்வளவு பாக்கியமான தீன் தெரியுமா? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு குர்ஆன் மதரசாக்கு புள்ளைய போடுறீங்க, அலிப் பா தா தா என்று ஆரம்பிச்சு கொண்டு வாராரு, அந்த நேரமே அந்த புள்ளைய ஹாபிஸ் ஆக்கணும் என்ற நீயத்தை புள்ளட்டையும் கொடுத்துட்டீங்க. உம்மா பாப்பாவும் உறுதியான நீயத்தில் இருக்கிறீங்க. புள்ளையும் சொல்லி சொல்லிக்கிறார், உமா அவசரமா ஓதணுமேமா, அவசரமா பாடம் ஆக்கணுமேமா, நானும் ஹாபிஸ் ஆகணுமே உமா என்ற அவால ஆசையில நீயத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அஜல் முந்தி அலிபா தா என்ற பாடத்துக்கு அனுப்பின அடுத்த நாள் புள்ள மௌத்தாகினாலும் சத்தியமாக இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்தில் ஹாபிஸ்களுடைய கூட்டத்தில் தான் அவர் எழுதுவார். அல்லாஹ் பஞ்சமில்ல, அல்லாஹ் கிட்ட கஞ்சத்தனம் இல்ல, அல்லாஹ் கிட்டத்துல கருமித்தனம் இல்ல, ஆசையத்தான் பாக்குறான். எனவே முன்னால வரக்கூடிய மாதம் நாம் இருப்பது ஷாபான்ல 10வது பிறையில, முன்னால வரக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா சொல்றான்? நாங்க தெரியாத ஒருத்தருக்கு விளங்கப்படுத்துறே, ஏ அப்துல்லான்னு சொல்றது இவருட மகன், முஹம்மது மகன். உதாரணத்துக்கு ரெண்டு பேர் அறிமுகப்படுத்துறை முஹம்மது நானாட மகன் என்று சொல்ற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான். ரமலான் என்றா குர்ஆன் அருளப்பட்ட, குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான். எனவே வயோதிபர்கள், தொழில் புரியக்கூடியவர்கள், உத்தியோகத்தர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், சிறார்கள், படிச்சு எக்ஸாம்ல உங்களோட பரீட்சைகளை எழுதிட்டு உங்களோட அந்த ரிசல்ட் வரும் வரைக்கும், அந்த பரீட்சை முடிவுகள் பெறுவீர்கள் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், பெண்கள், குமரி பெண்கள், திருமணம் முடித்தவர்கள் எல்லாரும் மௌத்துக்கு முன்னால நான் குர்ஆன்ல ஒரு முயற்சி செய்யணும் என்ற ஒரு அவாவை இந்த ரமலான் எடுக்கணும். நான் ஓதுறது இல்லையே, நான் ஓதுறது தெரியாது, எனக்கு ஓத தெரியாதே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு எழுத்திலையும் மாற்றங்கள், ஒரு நொக்தாவை இல்லாமல் ஆக்கிட்டா அல்லது ஒரு நொக்தா இல்லாத இடத்துக்கு ஒரு நொக்தாவை வச்சிட்டா அல்லது தொண்டையில வாயில சத்தம் வெளியாக வேண்டிய அமைப்புல சின்ன சின்ன வித்தியாசங்கள் மாறிட்டா உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க, அரபுல பெரிய கருத்துக்கள் வித்தியாசமா மின் சர்ரிமா ஹலக்கு நோதரும், மின் சர்ரிமா ஹலக்கு நோதின அர்த்தமே வேற, அர்த்தமே வேற, சின்ன சூறாக்கள். எனவே நானும் நீங்களும் இந்த ரமலான்ல குர்ஆன்ல ஒரு படி முன்னுக்கு போகணும். குர்ஆனுடைய மாதம் அது, நேரத்தை நிப்பா, நேரத்தை எடுங்க. நேரத்தை உடுப்பு தைக்கிறதுல தொழில ஏப்ரலும் வருகுது, அதோடு சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய காலமாக எங்களோட நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு காலம் அது. அதையும் கட்டாயம் செய்யணும். ஆனால் அதற்கே உள்ளவர்களாக ஆகிவிடாமல் எழுதப்பட்ட ரிஸ்து எமக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும். அந்த நம்பிக்கையில அந்த காலத்தை ரமலானுடைய மாதமாக உள்ளத்தில் வச்சு
ரமலான் குர்ஆனுடைய மாதம், அமல்களுடைய சீசன், அமல்களை சம்பாதிக்க வேண்டிய காலம் என்றத உள்ளத்துல வச்சு கொஞ்சம் நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த ரமலான்ல குர்ஆனோட தொடர்பை நாம கூட்டுவோம். குர்ஆன் மதரசாக்களுக்கு இருக்கக்கூடிய கவனங்களை நாம் இன்னும் எங்களுடைய உள்ளங்கள்ல மேன்மைப்படுத்துவோம், முக்கியத்துவப்படுத்துவோம். இல்லைண்டா வாழ்க்கையில பெரிய கைசேதங்களை முன்னால் அல்லாஹ் எங்களை மேல சாட்டிடுவான். பாருங்க, சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்றதாக இருந்தா, குர்ஆன் தான் அப்பா இந்த உலகத்துக்கே நாகரீகம் கொடுத்தது. குர்ஆன் தான் உலகத்துக்கே நாகரீகம் கொடுத்தது. குர்ஆன்ல இவ்வளவு குர்ஆன் குர்ஆன் சொல்றீங்க சார், இவ்வளவு குர்ஆன் நீக்குது எழுதி வச்சிருக்கிறாங்க, நாங்களும் ஓதுறோம் தான், அப்படி என்னதான் நீக்குது? அப்படி குர்ஆன்ல என்னதான் இருக்குது என்ற கேள்விக்கு ஒவ்வொன்றாக பதில் சொல்றதை விட, குர்ஆன்ல என்னதான் இல்லை என்று சொன்ன இல்லை என்று கேட்டால், குர்ஆன்ல எது தவறு இருக்குதுன்னு கேட்டா, அப்படி ஒன்றுமே தவறு இல்லை, முழு விஷயங்களும் குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்றது இல்லை. அல்ல பேசிக்கிறான் ஆழமாக. குர்ஆனுடைய ஆய்வுகள், குர்ஆனுடைய வசனங்களை இப்ப இப்ப ஆய்வு செஞ்ச எத்தனையோ ஆய்வறிக்கைகள் இருக்குது. அப்படியாம் இப்படியாம் என்று புதிசாக 30 வருஷம் ஆய்வுக்கு பின்னால, 40 வருஷம் ஆய்வுக்கு பின்னால, அவருடைய ஆயுளே அவருடைய வாழ்க்கையை மாய்ச்சி ஆய்வு செஞ்சதுக்கு பின்னால பல விஷயங்களை வெளியில சொல்றாங்க. பார்த்தா எங்களோட ஹாஃபிஸ் குர்ஆன பாடமாக்குறவர் முதலாவது நுசூலே அந்த சூராக்களை பாடமாக்கிப்பார். ஆய்வுகள் குர்ஆன் இருக்குது, எங்களோட கண்ணுக்கு விளங்குறதையும் பேசிக்குது. குர்ஆன்ல எறும்பும் இருக்குது, இரும்பும் இருக்குது. எறும்பும் இரும்பும் அதீத் நம் ரெண்டும் ரெண்டு சூராக்கள். இரும்ப பத்தி வேறுண்டாலும் குர்ஆன்ல போன எடுக்கையிலும் எறும்பும் குர்ஆனுக்குள் இருக்குது. வானம் வானத்துக்கு மேலால, பூமி பூமிக்கு கீழால, குர்ஆனுக்குள்ள வாங்க குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆன் லேசல்ல தோழர்களே, லேசான ஒரு சொத்தல்ல. அதனுடைய பொறுமதியை வெகுமதியை சொல்ல முடியாது. அதனுடைய அந்தஸ்துக்களை அதற்கு அதை ஓதுகின்ற பொழுது கிடைக்கின்ற வெகுமதிகள் குர்ஆன் இந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள்ல நபிமொழிகள்ல ஏராளமாக வந்திருக்குது. நாங்க இத்தனையோ பயான்ல கேட்டிருப்போம், ஆனா இந்த குர்ஆன ஓத வேண்டிய சிறப்புகள் கேட்டாலும் குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு போன ரமலான்லையும் பிறை கண்டுட்டாங்க அறிவிச்ச உடனே ஓடி வந்து பள்ளிக்கு குர்ஆன் எடுத்து ஓதி ஒரு தருக்கு வச்சுட்டு போனது, இன்னும் அதை தருக்கு அப்படியே ஈக்கும் சொல்லுறவங்க. அடுத்த ரமலானும் வந்துட்டு இந்த ஜோஷ்ல சந்தோஷத்துல அது ஈமான்ல உள்ள உணர்வு கட்டாயம் இருக்கணும், ஆனால் முதல் பிறையோட விட்டுன்றது இல்ல. குலமாக்கள் அணுகி ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கு நான் என்ன செய்யணும், ரெண்டு குர்ஆன் ஓத என்ன செய்யணும், மூணு குர்ஆன் ஓத என்ன செய்யணும், பெண்கள்ல வீடுகள்ல போய் தாசை ஊட்டி ஆர்வம் ஊட்டி மஹல்லா வாரியாக, மஸ்ஜித் வாரியாக, குடும்ப வாரியாக நாம் குர்ஆன்ல முன்னுக்கு போகணும். தெரியாத படிக்கணும் இன்பமாக இருக்கு. சூரத்து சஜதா ஓதுறாங்க, சூரத்து தஹர் ஓதுறாங்க வெள்ளிக்கிழமைக்கு, இந்த காலையில ஓதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு சூறாக்கள்லையும் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயங்களை பேசுறான். அதனால நீங்க ரெண்டு பெரிய சூறா ஓதுறீங்க, பின்னால நின்று கொண்டிருக்கிற கொஞ்சம் கஷ்டமாயிருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுறதுக்கு அந்த ரெண்டு சூறாலையும் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்னு கொஞ்சம் சொல்லிட்டாங்களே ஹசரத் என்று நாங்க எத்தனை பேர் கேட்டிப்போம், எத்தனை பேர் கேட்டிப்போம். சூரத்து தஹர்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறான். ويطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قواريرا كأنهم الله متكل قولا ويطوف عليهم بلدان مخلدون قرآن الله سورة الدهر لا اتنية وشيئنك لسولران سرقة بطي انبامان وسننك لبيسران ناور آس ادكونم آر ومدكونم குர்ஆன்ல கண்ணு கெட்டிய விஷயங்கள்ல அல்லாஹ் பேசினது மாதிரி, கண்ணு கெட்டிய விஷயங்கள்ல குர்ஆன் ஒன்று சொன்னது, ஆய்வு இன்னும் ஒன்று சொல்லுச்சு. தேனிக்கு தானே தேனி, இந்த தேன் பூச்சிற விஷயத்துல சொன்னாங்க ஆய்வு, ராணி தேன் ராஜா தேன் என்ற அந்த ரெண்டு தேன்லையும் தேன் எடுக்க போறது யாரு என்ற விஷயத்துல பல கருத்துக்கள்ல முட்டி மோதி இப்ப குர்ஆன் சொன்ன கருத்துக்கு சரியா வந்திருக்கிறாங்க. இல்ல 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 எத்தனையோ தடவை வாபஸ் வாங்கிட்டாங்க. நாங்க சொல்றோம் குர்ஆன் எதை சொல்கிறதோ அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதற்கு மாற்றமாக யாரும் பேசுவார்கள் என்றிருந்தால் பொய் சொல்கிறார்கள், பிழையாக சொல்கிறார்கள், கூடிய சீக்கிரம் அதை விளங்கிக் கொள்வார்கள். சொன்னாங்க ராஜத்தேன் என்று அல்ல குர்ஆன்ல சொல்லிட்டான், ராஜத்தேன் இல்லப்பா ராணி தேனுக்கு தான் அந்த பொறுப்பு எல்லாம்.
وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا فَاسْلُكِي سُبُلَ رَبِّكِ ذُلُلًا. ஆய்வாளர்கள் பெரிய ஒரு மேடையில் ஒரு சமயம் கேட்டாங்க, உங்களோட குரான்ல எல்லாம் நீக்குதுன்னு சொல்றீங்களே அப்பா, சின்ன புள்ளத்தனமா எறும்பு பேசின கதையெல்லாம் குரான் நீக்குது, இந்த குரானையா எங்களுக்கு அப்படி இப்படின்னு பேசுறீங்க? சரி, எறும்பு பேசின கதையெல்லாம் சொன்ன குரான்ல எறும்ப பத்தி பேசினேன்னு சொல்றீங்க தானே, எறும்பு பேசினது ஆண் எறும்பா பெண் எறும்பான்னு சொல்லுங்களேன். எறும்ப பாக்குறதே பெரிய வேலை, அதுல ஆணும் பெண்ணா வேற, அங்கையும் அல்ல உடல்ல, அதையும் தெளிவாக சொல்லி தணிக்கிறான். பேசினது பெண் எறும்பு. நுணுக்கமான குரான், ஆய்வறிக்கைகள் வெளிவருகிறது. ஒளிசாக ஒளி எழுப்பும் நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒளிசாக ஒளி என்றால் சத்தமும் வெளிச்சமும் இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு, அது இருக்கின்ற அந்த இடத்தை விட்டு சற்று நகருமாக இருந்தால், அகலுமாக இருந்தால், அது முன்னுக்கு வரும் என்றிருந்தா உலகத்தில் அத்துணை பேரும் அந்த சத்தத்தால மரணிச்சிடுவாங்க, அத்துணை படைப்புகளும் மரணிச்சிடும் என்ற கருத்துப்பட ஒரு ஆய்வறிக்கை வெளியே வருகிறது. இது குர்ஆன் இல்லாத உண்டா, குர்ஆனுக்கு தெரியாத உண்டா, அல்லாஹ்வுக்கு தெரியாம திடீர்னு வந்துட்டோம்டா? இல்லை தோழர்களே, குர்ஆன பாடமாக்க போற, மதரசாக்கு போற, இஃபுல் வகுப்புகளுக்கு போற, ஹாஃபிஸ் ஆகின ஹாஃபிஸ் ஆக போகின்ற ஆரம்ப ஜுசு பாடமாக்குன்ற முறையில லேசிக்காக 30வது ஜுஸ் அம்ம ஜுஸ்வ தான் பாடமாக்குவாங்க. அந்த அம்ம ஜுஸ்வல அல்லாஹ் தெளிவா பேசுறான், வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிகுன் நஜ்மு தாகிப். ஒளி சக ஒளி எழுப்பக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக நட்சத்திரம் உண்டிக்கபடி, அது புதிய விஷயம் அல்ல. ஆய்வறிக்கை, கடலுக்குள்ளாலும் மதுரமான தண்ணீராம், கடலுக்குள்ளாலும் மதுரமான தண்ணீர், அந்த தண்ணி எடுத்து அடுத்த பக்கத்துல ஊத்தினா அது கலந்து கொள்ளாம அடுத்த பக்கத்துக்கு போயிட்டு சேர்ந்து கொள்ளுமாம் மதுரமான தண்ணியில. அந்த குர்ஆன்ல விட்டுட்டானாத, வமா யஸ்தவில் பஹ்ரான் ஹாதா அஸ்புன் ஃபுராத் வஹாதா மில்ஹுன் உஜாஜ் பைனஹுமா பர்சகுன் லா யபகியான் மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்சகுன் லா யபகியான். சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான். ஈக்கத முடி கண்ணுக்கு விளங்குது. சரி, டாக்டர்ஸ், ஆய்வாளர்கள், சயின்டிஸ்ட், யாரும் இருந்த மனுஷ கொள்ளுங்க சும்மரு. எங்க குர்ஆன் பொறுமதியை சொல்றதுக்கு சொல்றேன், ஆலிம்கள பொறுமதி என்ன? ஆலிம்கள் பள்ளியில 30,000 சம்பளத்துக்குள்ளவர்களா, கேவலமானவர்களா? ஏண்ட புள்ளைய மஸ்ஜிதுக்கு நான் மதரசாக்கு போட மாட்டேன். மதரசாக்கு போட்டதாக இருந்தாலும் ஓ லெவல் பாடம் இக்குதா, ஏ லெவல் பாடம் இக்குதா, தேவையா? கிளாஸ் வைக்கணுமா? படிக்கணுமே. ஓலெவல் தேவை, மதரசா செய்யறதுக்கு தேவை, நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு தேவை, செய்கின்றோம். ஆனால் உள்ளத்துல சம்பாதிக்கணும் என்ற நீயத்தில் ஓலெவல் உள்ள மதரசா தேடினா, நாங்க அந்த பெற்றோர்களுக்கு சொல்றது, உங்களோட புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி ஓலெவல் படிக்க வைங்க. மதரசா கடுப்புறத்தை விட சிறப்பது, கை சேதப்பட வேண்டி வரும். அந்த பிள்ளையால காண வேண்டியத்தை காணலாம். போன மதரசால ஹாபிலாக போனார், ஓலவல் செஞ்சார், ஏலவல் செஞ்சார், டாக்டர் ஆகினார், பிரச்சனையே கிடையாது. ஆனா போட முன்னால ஓலவல் தேடாதீங்க, நோக்கத்தை சரியாக்குங்க. இல்ல, அந்த அல்லாஹ் உள்ளத்தை பாக்குறவன் வாழ்க்கையில கை சேதப்பட வேண்டியவன். டாக்டர்ஸ் தான் படிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், ஆய்வாளருக்கு எவ்வளவு தாய்வு செய்யறாங்க. கேள்வி ஒண்ணு கேளுங்களே, ரூஹண்டா என்ன, உயிருண்டா என்ன? உயிரை பத்தி சொல்லித்தாங்களே டாக்டர், உயிரை பத்தி சொல்லித்தாங்களே, என்ன உயிருண்டா? எங்க பதிலீக்கு, யாருக்கு சொல்லும் உயிருண்டா என்ன? உலமாக்களாகிய நாம் அல்லாஹ்வின் உதவி கொண்டு குர்ஆனில் இருந்து சொல்கின்றோம், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹண்டா என்ன, உயிருண்டா என்னன்னு கேட்கிறாங்களா நபியே? ஒலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, குர்ஆனுக்குள்ளால் அதுவும் இருக்குது. உலகத்தினுடைய அறிவு நின்று போகக்கூடிய இடத்திலிருந்தும் குர்ஆன் பேசும், குர்ஆன் பேசும். ரூஹண்டா அல்லாஹ்வினுடைய ஒரு ஏவல், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அது கொஞ்சம் தான், அது சம்பந்தமான அறிவு கொடுக்கப்பட்டி, மிச்சம் தடமாறவாங்க, அதுல மிச்சம் அரட்டி கொள்ளையலாது, கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டி. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, குர்ஆனுக்குள்ளி கபர், மஹ்ஷர், சிராத், முன்கர் நக்கீர பத்தி எங்க போறது? எங்கேயாலும் தீக்குதா? கடலுக்குள்ளால் திரையை கண்டுபிடித்தார்கள், பர்சக் பைனஹுமா பர்சகுன் லா யபகியான். அல்லாஹ் அதே வார்த்தையை பாவிச்சு சொல்றான்,
பர்சக் என்ற ஒரு திரை எங்கே மீக்குது? கபர்ல மீக்குது. அந்த அத பாக்கலமா? பௌத்துக்குள்ளால கெமரா அனுப்பி பாக்குற வைத்தியரால கபருக்குள்ளால கெமரா அனுப்பி முன்கர் நக்கீர பாக்கலுமா? விளங்குமா? டெக்னாலஜி என்னதான் போனாலும் குரானோட மோதையிலுமா? நாகரீகம் கொடுத்தது குரான். இந்த குரான் தான் எங்கடையுமா? இந்த குரானுடையவர்கள் தான் நாம். இந்த குரானைத்தான் பின்பற்றி வாழக்கூடிய நாம். கேவலப்பட்டு வாழாம, கைசேதப்பட்டு வாழாம, சஞ்சலப்பட்டு வாழாம, தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரே வழி ஆண் பலம் அல்ல, ஆயுத பலம் அல்ல, பதவி பலம் அல்ல, மூணுல ரெண்டு அல்ல, ரெண்டுல மூணும் அல்ல. என்னதான் மாறினாலும் நீலமல்ல, பச்சை அல்ல, சிவப்பல்ல, கருப்பல்ல, என்ன நிறம் வந்தாலும் நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா? குரானோடு வாழ வேண்டும். தலை நிமிர்ந்து வாழலாம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, ஷாபான்ல இருக்கிறோம், ரமதான் முன்னால வரப்போகுது. ஷாபானுடைய இன்னைக்கு 10வது பிற, இன்னும் அஞ்சே அஞ்சு நாள்ல பராத் என்று சொல்றோம் நாங்கள் வழக்கத்துல. ஷாபானுடைய நிஸ் சரியாக அரைவாசி வர இருக்கிறது. அந்த நாள்ல பலவீனமான ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனாலும் அமல் செய்யறதுக்கு என்று எங்களுக்கு அதனுடைய ஹதீஸ்கள்ல வந்து விஷயங்கள் எடுத்து அமல் செய்யலாம். இரவு ஹயா காக்கிறது, இரவு ஹயா காக்கிறது. ஹதீஸ்கள்ல ரிவாயத்துக்கள்ல பலகீனங்கள் இருக்குது. ஆனா ஹதீஸ்கள்ல வந்திருக்கக்கூடிய ரிவாயத்துக்கள் என்ன விஷயம் அண்டா? அந்தந்த இரவுக்கு அல்லாஹ் அல்லாஹ் அல்லது ஒரு அழைப்பாளர், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார். நாதா முனாதின், நாதா முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைத்து கேட்கின்றார், அடியார்களே எங்கிடத்தில் அல்லது மன்னிப்பு தேவை, மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? மன்னிப்பு கொடுக்கவும் தயார், தேவையை நிறைவேற்றவும் தயார். ஆனா சுருங்க சொன்னா நேரம் தாண்டி கொண்டு போகுது. 75 வீதமான வாழ்க்கைக்குதே ஹுகூகுல் இபாத், அடியார்கள் அடியார்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கை சீராயிக்கணும், அப்பதான் மன்னிப்பு கிடைக்கும். இல்லண்டா காபத்துல்லா போனாலும் மன்னிப்பு இல்லை. 25 அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதுல ஏதும் குறைகள் இருந்து அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். 75 விகிதத்தில குறைகள் இருந்தால் உம்மா மன்னிக்காம, பாப்பா மன்னிக்காம, மகன் மன்னிக்காம, உறவுகள் மன்னிக்காம, தொழிலாளி மன்னிக்காம, முதலாளி மன்னிக்காம, அண்டை வீட்டார் மன்னிக்காம, ஊரார் மன்னிக்காம, மஸ்ஜிதுடைய இமாம் மன்னிக்காம, நிர்வாகி மன்னிக்காம, யாரோட சம்பந்தப்பட்டமோ அவர்களோட மன்னிப்பு கிடைக்காம சத்தியமாக எங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. எனவே வெளிப்பிட்டி ஊர்வாசிகள், நல்லுள்ளம் படைத்தவர்கள், வெளிகமை மண், சிறுமக்கம் என்ற பெயரெடுத்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு, ஷோக்கு ஒரு படத்துக்கு துவாக்கல்ல, பிரார்த்தனைகள்ல, ரமதான்ல 27 இரவுகள்ல, அது எல்லாம் அதுக்கு முன்னால ஷாபானுடைய நிஸ்புல சும்மா மஸ்ஜிதுக்கு வந்து துவா கேட்டுட்டு போய்த்திடாம உள்ளத்தை தொட்டு பார்த்து நான் யாருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன், யாரோட பேசுறதில்ல, யாரோட கதைக்கிறதில்ல, யாரோட கோபம் என்றெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு உள்ள பக்குவத்தோட உள்ளத்திலிருந்து எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சிட்டு வந்து மன்னிப்பு கேட்க தயாராகவும் முன்னான ரமலான் வருது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குர்ஆன் ஹயா தாக்க பழகுங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடையவர்களாக ஹயா அல்லாஹ் நம் அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயா, எமது குற்றங்களை மன்னிப்பாயா. குர்ஆனை கொண்டு யாரெல்லாம் நீ கண்டியப்படுத்தினாயோ அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையும் சேர்த்தருள்வாயா. குர்ஆனை கொண்டு சிலரை கேவலப்படுத்துவாய் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. ரப்பே அந்த கூட்டத்தில் எங்களில் யாரையும் சேர்த்துடாதயா அல்லாஹ், எங்கட முஸ்லீம்கள்ல யாரையும் சேர்த்துடாதயா அல்லாஹ், எங்கட ஆண்கள்ல பெண்கள்ல யாரையும் சேர்த்துடாதயா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு கண்ணியப்பட்ட, குர்ஆனை கொண்டு சிறப்பாக ஈருலகிலும் வாழ்ந்த கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் சிரமப்பட்டுக் கொண்டு வாழ்கிறார்களோ யாரெல்லாம் அவர்கள் அத்துணை பேருக்கும் அவசர விமோசனம் அளிப்பாயாக. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் சிறைப்பட்டு வாழ்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு அவசர விமோசனம் அளிப்பாயாக. எமக்கும் பூரா முஸ்லிமான உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கும் யாரெல்லாம் தீன்ல ஒரு இன்பத்தை தாயல்லா, தீன்ல ஒரு ஆசையை தாயல்லா, தீன் எடுத்து நடக்கிறதுக்கு ஆர்வத்தை தாயல்லா, தீன் எடுத்து நடக்கிறதுக்கு உடம்புல ஆரோக்கியத்தை தாயல்ல,
பார்த்தீங்களா, தீன உண்மையான தீன கலக்கம் இல்லாம வஞ்சகம் இல்லாம எங்கட சொந்த தேவைகள் இல்லாம எங்கட கஷ்டங்களுக்காக இல்லாம தெளிவான முறையில விளங்கி அது அதன்படி செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஈருலகிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. முன்னால ரமதானுக்கு இன்னொரு 20 நாட்கள் 19 நாட்கள் இருக்கிறது ரப்பே, அதுக்கு முன்னால் எங்கட உயிர்களை கைப்பற்றிடாதே அல்லாஹ், ஆயுள நீளமாக்கியாங்களா. இந்த ரமதானோட ரமதான கண்ட வாழ்க்கையை முடிச்சிடாம இந்த ரமதானையும் உள்ள உடல் சூழலுடைய ஆரோக்கியத்தோட தந்து இன்னும் பல ரமதான்கள் எங்களோட வாழ்க்கையில தந்துடுறோம்பே. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.